பாரதிக்கு நம்ம டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணுமா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேர்ந்தடையும். இன்றைய பாரதிக்கு நம்ம எபிசோடு அப்படின்னு என்ன காட்டுறாங்கன்னா, வெண்பா காட்டுறாங்க. வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சேலை கட்டிட்டு நிறைய பூ வச்சுட்டு நிற்கிறாங்க. இதை பார்க்குற சாந்தியுமே, அம்மா எப்போ தான் நீங்கள் பார்க்க பொண்ணு மாரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்குற வெண்பாவுமே டக்கம் கெடுப்பாகி, ஏன் இதுக்குமே நான் பொண்ணா இல்லையா, இப்போ தான் பொண்ணாக தெரியறானா உனக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லாமா, உலகமே இப்படி இருந்தால் தான் பொண்ணுங்க இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஏமா இப்போ ட்ரெஸ் மாற்றிருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு, பாரதி மனசில் நான் ஒரு கெட்டவனாக தெரிகிறேன், அதை நான் மாற்றணும், அதுக்கு தான் நான் இப்போ ட்ரெஸ் மாற்றிருக்கிறேன். இப்படி ட்ரெஸ் பண்ணுறனால தான் பாரதி மனசும் மாறும் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் ஹேமா மனசில் நான் வந்து சித்தி குடும்பம் பண்ண நினச்சிட்டு இருக்கிறாங்க, அதை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறா. சாந்தியுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம்மா ஹேமாவுக்கு நீங்கள் போய் அன்பாக பேசுங்க, அடிக்கடி போய் வச்சு வாங்கி கொடுத்துட்டே இருங்க, பிஸ்கெட் பழம் வாங்கி கொடுத்துட்டே இருங்க, அப்போ தான் அவளுக்கு ஐஸ் வச்சா தான் உங்களுக்கு இந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறா. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அந்த சீன் முடியுது. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா கண்ணம்மா கட்டுறாங்க. கண்ணம்மா ரோட்டில் நடந்து வரும்போது சௌந்தர்யா நின்று அங்கே இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்குற கண்ணம்மாவுமே என்ன அத்தை இங்கே நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ சௌந்தர்யா கேட்குறாங்க, கண்ணம்மா நீ எப்படி நல்லா இருக்கியா, என்னாச்சும் உடம்புக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குன்னே கண்ணம்மாவுமே ஒன்றுமே இல்லை, ஏன் என்ன கேட்குறீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ ஏன் சமையல் பண்ணுற வேலையை விடுறாங்கிற அப்படிங்கிறாங்க. நிறைய இடத்துல நான் சமைக்கிற மாரி இருக்குது, அதனால தான் நான் வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நீ ஏதோ ரீசனால் தான் விட்டுருக்குற எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று என்கிட்ட நீ வந்து வீட்டில் வந்து தங்கணும், அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற கொடுக்குற காசாச்சு வாங்கிக்கணும், அதுவும் பண்ண மாட்டேன், சுயமரியாதை இருக்கணும்னு சொல்லிட்டு நீயே வேலை செஞ்சு பண்ணிட்டு இருந்த, அதையுமே இப்போ நீ விடுறேங்கிற, என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. இதே நேரத்தில் ஹேமாவுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அவள் என்னன்னா தூக்கத்தில் ஜுரத்தில் கூட உன் பேரை சொல்லிட்டு சுற்றுறா, நீ அடிக்கடி அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டது, அந்த இதில் சமைச்சது எல்லாமே உனக்கு மறந்துட்டியா, ஏன் இப்படி நீனும் மாறுற அப்படிங்கிறாங்க. இது கேட்குற கண்ணம்மாவே ஷாக் ஆகிறாங்க, என்ன சொல்கிறீங்க ஹேமாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ரொம்ப ஜுரமாக இருக்குது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. ஹேமாவோட பழகிறது வந்து பிள்ளைக்கு பிடிக்கல, அதனால தான் நான் நவுந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னே சௌந்தர்யாமே, நவுந்து போகிறனால எவ்வளோ நவுந்து போயிட்டு இருப்பேன், உனக்குன்னு வயசு இருக்குது, நீ ஒன்றும் கழுவி கிடையாது, எல்லாத்தையும் நவுந்து போந்து போகிறதுக்கு கொஞ்சம் எடுத்து நில்லு பேசு அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து நான் என்ன பண்ண முடியும், அது அவங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, இது உன் வாழ்க்கையும்தான் கூட, நீ நல்லா வாழணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஹேமா வந்து எப்போவுமே உன்னை நினச்சி ரொம்ப பாசமாக இருக்கிறா அப்படிங்கிறாங்க. அந்த பாசம் தான் எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்குத்த, அவங்க வந்து ரொம்ப பாசமாக இருந்தனால தான் அவங்க இதை அவங்களுக்கு எச்சு கெட்ட நடந்தால் அதனால நடக்கக்கூடாது, நான் யோசிச்சா நான் வந்து போகிறேன் அப்படிங்கிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே லட்சுமி வந்துடுறா. லட்சுமி வரதை பார்த்துட்டு பாட்டின்னு சொல்லிட்டு வந்து சௌந்தர்யாட்ட பேசுகிறாங்க. சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பாட்டி எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறா, நல்லா இருக்கம்மா அப்படிங்கிறாங்க. ஹேமா எப்படி இருக்கிறா அப்படின்னு கேட்டதுக்கு, ஹேமாக்கு உடம்பு சரியில்லம்மா, ஃபீவராக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா, நான் வந்து பார்க்கலாமா பாட்டி அப்படின்னு கேட்குறா. ஆ வாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று பிரச்சனை இல்லை, நீ காலை ஏறி உட்காரு, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறா. அதுக்குள்ளே கண்ணாமா பார்த்துட்டு என்ன சொல்கிறா, சௌந்தரலட்சுமி சமையலம்மா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இது பார்க்குற சௌந்தர்யமே ஷாக் ஆகிறாங்க, என்ன சமையலம்மான்னு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு, சரி அப்படிங்கிறாங்க. அவங்க காரில் உட்காந்துடுறா. இது உடனே சௌந்தர்யா கேட்குறாங்க, ஏன் லட்சுமி உன்னை சமையலம்மான்னு கூப்பிட்றா அப்படின்னு கேட்டதுக்கு, நீ தான் சொன்னியா அவளை சமையலம்மான்னு கூப்பிட சொல்லி, ஒரு அம்மாவை கூட நீ சமையலம்மான்னு கூப்பிட வச்சுக்கிறியே, ஏன் இப்படி பண்ணுற, உன்னோட மனசே சரியில்லை வர வர நீ பண்ணுறதா எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இது பார்க்குற கண்ணம்மாவும் ஒன்றும் சொல்ல முடியல. சௌந்தர்யாவும் சௌந்தர்யலட்சுமியும் காரில் கிளம்புறாங்க. அதோட அந்த சீன் முடியுது. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா பாரதி காட்டுறாங்க. பாரதி வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காப்புல, அந்த நேரம் பார்த்து கார் வந்து நிற்கிது. அதில் யாரும் பார்த்தீங்கன்னா வெண்பா ஆகிறாங்க. வெண்பா கட்டுற சேலையும் பூமை பார்க்கும்போது பாரதிக்கு ஒரே ஷாக் ஆகிட்டு, என்ன வெண்பா இப்படி இருக்கிற, அது ரொம்ப அழகாக இருக்கிற அப்படின்னு சொன்னே வெண்பாவுக்கு பயங்கர வெக்கம் வந்துடுது. நீ இப்படியே கட்டு பார்ப்ப, பார்த்தா மாடர்ன் ட்ரெஸ்ல பார்க்கறத விட இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறாப்புல. இதுக்கு ஒன்று வெண்பாவுமே, சரி நீ சொன்னால் சரி பாரதி நான் இப்படி கட்டிக்கிறேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. வெண்பா கேட்குறாங்க, என்ன பாரதி இதை கூப்பிட்டு என்கிட்ட பேசணும்னு சொல்லையே அப்படின்னாங்க. அதுக்கு வந்து பாரதி என்ன சொல்கிறாப்புலன்னா, இல்லை ஆமாம் வெண்பாவோட ஒரு விஷயம் சொல்லணும், நான் அமெரிக்கா போகலாம்னு முடியாயிட்டு அப்படிங்கிறாங்க. இருக்கிற வெண்பாவுமே ஷாக் ஆகிறாங்க, என்ன ஆச்சு பாரதி ஏன் இப்படி முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு, ஹேமா வந்து நான் படிக்க போகிறேன் அமெரிக்காவில், அதனால் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. இதுக்கு ஒன்று வெண்பாவுமே, ஏன் அது இங்கே படிக்க கிளம்ப, எதுக்கு நீ அமெரிக்கா போகணும்னு ஆசைப்பட்ற அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து கண்ணம்மா தான் அப்படிங்கிறாங்க. இது கேட்குற வெண்பாவுமே டென்ஷனாக, இதுதான் பிரச்சனையாக தான் இருக்குண்ணா, இதை எப்போதும் நடக்கிறது தானே, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை வெண்பா, என் பொண்ணோட பழக வச்சுட்டாங்க கண்ணம்மாவை, இத்தனை வருஷமாக சமையலாமா சமையலாமான்னு சொன்னப்ப இவர் யாரும் நினச்சேன், கடைசியாக கண்ணம்மாவை இருந்தது, வீட்டுக்கே வந்து சமைச்சு கொடுத்துருக்குறா, எங்கள் பொண்ணுக்கு தினமும் சமைச்சு அங்கே ஸ்கூலில் கொடுத்துட்ருக்குறா, என் பொண்ணை வந்து கிட்ட பேசி பேசி அன்பாக பேசி மயக்கிடுவான்னு பயமாக இருக்குது, இது தேவையில்லாத விளையாடும், அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு எனக்கு சண்டை வரும், இதெல்லாம் ஏன்னு சொல்லிட்டு தான் நான் அமெரிக்கா போகிறேன் அப்படிங்கிறாரு. இதுக்கிற வெண்பாவுமே ஒன்றும் சொல்ல முடியல. அப்படியா, நானும் அமெரிக்காவுக்கு நானும் வரமே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் வெண்பா நீ கிளம்புற, நீ இங்கே இரு,
உனக்கு இங்கே தான் கரெக்டாக இருக்கும், நீங்களாம் அமெரிக்கா வரணும்டா, நீ பசாமல் இங்கே இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாரு. அதோட சீன் முடியுது. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஹேமா படுத்துருக்குறா, அவங்க எல்லாரும் வந்து சாப்பாடு விட்டுட்டு இருக்கா, அக்கீலன் அக்கீலோட அப்பா அஞ்சலிலாம் வந்து நிற்கிறாங்க. அப்போ ஹேமா எழுப்பிடுறாங்க, ஹேமா வந்து ஏஞ்சி என்ன சித்தப்பா அப்படின்னு கேட்குறா. இல்லை ஒன்றும் இல்லாமல் ஒரு 4 வயசு சாப்பிட்டுட்டு பாடு, அப்போ தான் ஜுரம் குறையும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி உட்காந்துருக்கிறா. அஞ்சலி ஓட்டிட்டு இருக்கா, அங்கேயும் திடீர்னு பார்த்தா ஹேமா அப்படின்னு கேட்கறது பார்த்தா சௌந்தர்யா வந்து நிற்கிறாங்க. அது பக்கத்தில் வந்து சௌந்தர்யலட்சுமி பாப்பாவும் நிற்கிறா. இப்போ லட்சுமி வந்து கேட்குறா, ஹேமா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறா. இதை பார்க்குறாங்க எல்லாருமே சும்மா சந்தோஷப்படுறாங்க இந்த ரெண்டு பேரும் பேசுறதை பார்த்துட்டு. அந்த நேரம் பார்த்து ஹேமாவுமே நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஹேமா என்ன சொல்கிறானா, எனக்கு இந்த போக பிடிக்கல, நான் இங்கே தான் இருக்கணும் ஆசைப்பட்றேன், அதுவும் இங்கே எல்லாரும் தாத்தா பாட்டி அப்புறம் நீனு சமையலம்மாலாம் இருக்காங்க, எனக்கு இங்கே தான் இருக்க பிடிக்குது அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் லட்சுமியுமே என்ன சொல்கிறான்னா, நீ கவலைப்படாத, நான் வந்து டாக்டருங்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அதோட இன்றைய எபிசோடு முடியுது.